वेंकटनाधार्य कविताकिक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निदत्ताम सदा हृदि அன்புக்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் மடியன் பிரதீப்ராஜ் விஸ்வதாசனுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மார்கழி மாசத்துடைய இந்த பாவை நோன்பு அப்படின்றத பார்க்க போறோம். அன்பே மோட்ச சாதனம் என்பதே இந்த யூடியூப்ல நம்மளுடைய பயணம். அப்படிப்பட்ட இடத்துல இங்க நம்ம வந்து மார்கழி மாசத்துடைய திருப்பாவை நோன்பு, ஆண்டாளுடைய அன்புக்கிணங்க செய்யப்பட்டது இந்த திருப்பாவை நோன்பு அப்படின்னு சொல்லலாம். ஆண்டாள் பெருமாளிடம் காட்டிய காதலும் அன்பையும் எடுத்துரைக்கும் நோன்பு இந்த திருப்பாவை நோன்பு அப்படின்றது. அப்படிப்பட்ட இந்த திருப்பாவை நோன்ப யார் யார் இருக்கலாம், எப்படி இருக்கலாம் அப்படின்றத பத்தி இந்த பதிவுல பார்ப்போம். முதல்ல இந்த திருப்பாவை நோன்பு அப்படின்றது எப்படி வந்தது அப்படின்னு கேட்போம். ஆண்டாள் நாச்சியாரானவள் பூமிதேவி நாச்சியார் உடைய அம்சமாவாள். அவள் பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகளாக இந்த பூமியில வந்து பிறக்கிறா. அப்படிப்பட்ட அவளுக்கு திருமண வயது எட்டும் பொழுது பெருமாளையே வந்து திருமணம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறா. அப்பொழுது இந்த மாதிரி மார்கழி மாசம் அப்படின்ற மாசத்தை பத்தி அவ வந்து தெரிஞ்சுக்கிறா. அதாவது கீதையில கிருஷ்ணன் சொல்றார், மாசானா மார்க சீரிஷம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுக்கு சொல்றார். அதாவது மாசங்களில் மார்கழி நான் அப்படின்னு சொல்றார். மார்கழி மாசம்ன்றது வந்து வழக்கமா நம்ம சொல்லும் போது பீடை மாசம் அப்படி இப்படின்னு ரொம்ப தரக்குறைவா நம்ம சொல்றது. ஆனா மாசங்களில் மார்கழி நான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மாவே சொல்றார். இந்த மார்கழி மாசம் எனப்படுவதானது இன்னொரு பேரும் இருக்கு, தனுர் மாசம் அப்படின்னும் சில பேர் சொல்றது உண்டு. அதே மாதிரி மாசானா மார்க சீரிஷா அர்ஜுனனுக்கு கீதையில உபதேசம் பண்றார். மார்கழி நம்ம தமிழ்ல எடுத்துப்போமே, மார்கழி மார்க்கம் அப்படின்னா வழி, நம்மளுக்கு வழி காட்டக்கூடிய மாசம் அப்படின்றது இந்த மார்கழி மாசம் என பெருமாளே இந்த மாசமாக அமைகிறார் அப்படின்றதுக்கு இதுக்கு பொருளாகுது. இந்த மாசமானது திருவாராதனத்துக்கு உரிய மாசம் அப்படின்னு சொல்றது. சைவத்திலயும் சரி வைஷ்ணவத்திலயும் சரி மார்கழி மாசம்ன்றது திருவாராதனத்துக்கான மாசம். அப்படிப்பட்ட இந்த மாசத்துல இந்த 30 நாள் வைராகியத்துடன் பாவை நோன்பு இருந்து என்ன கேட்டு நம்ம பெருமாள் கிட்ட நம்ம போருமோ அதை அவர் நிறைவேற்றி கொடுக்கிறார் அப்படின்றது தான் இந்த மாசத்தை பத்தி ஆண்டாள் தெரிஞ்சுட்டு இந்த 30 நாள் வைராகியத்துடன் விரதம் இருந்து பெருமாளை கைத்தளம் பற்றினாள் அப்படின்றது. சோ இந்த மார்கழி மாசத்தை இப்ப யார் யார் இருக்கலாம் அப்படின்னு கேட்டா, இது வந்து கல்யாணம் ஆகாத ஆண் பெண்ணும் இருக்கலாம், கல்யாணம் ஆன ஆண் பெண் இருவருமே இருக்கலாம் அப்படின்றது. இந்த மாசமானது இந்த விரதமானது நம்ம சௌகரியத்துக்கு இருக்கலாமா, இருக்கலாம் சில விஷயங்கள். ஏன்னா நம்மளோட வாழற லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம மாத்திக்கணும் அப்படின்றதால நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து இந்த விரதத்தை மாத்திக்கலாம். எப்படி, இந்த விரதத்தோடைய மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, பெருமாள் கிட்ட முழுமையா சமர்ப்பணம் பண்ணி இதை நம்ம வந்து இந்த 30 நாள் அவருக்காகவே நம்ம வந்து அர்ப்பணித்து நம்மளால முடிஞ்சதை நம்ம அவருக்காக நம்ம செய்யணும். இந்த திருப்பாவை பாராயணம் பண்ணுவது எல்லாமே இந்த மாசத்துல. முக்கியமா இன்னொரு விஷயம் அப்படின்னா, இந்த மாசம் இந்த மார்கழி மாசம் அப்படின்னா தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாசத்துல காலையில அதிகாலையில பிரம்ம முகூர்த்த காலம், அதாவது 3:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக இருப்பிற காலம் வந்து பிரம்ம முகூர்த்த காலம். இந்த காலத்துல நம்ம வந்து அதிகாலையில ஏந்திரிச்சு நீராடி, நம்ம டெய்லியெல்லாம் நம்மளால தலை குளிக்க முடியாது, அதனால வாரத்துக்கு அட்லீஸ்ட் 2 தடவை அப்படியாவது நம்ம வந்து தலை குளிக்கணும். இந்த மாசத்துடைய முதல் நாளாவது நம்ம வந்து தலைக்கு குளிக்கணும். ஏன்னா ஆண்டாள் முதல் பாசுரமே என்ன சொல்றதுனா, நீராடலேலோர் எம்பாவாய் அப்படின்ற மாதிரி எல்லாம் பாடுறா. அப்படி இருக்கும்போது நீராட்டத்துக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கு இந்த மாசத்துல அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. அப்படின்ற போது ஆண்டாளுக்கே ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்து நீராட்ட உற்சவம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பண்றது உண்டு. ஆக்சுவலி ரொம்ப விமர்சையா நடக்கும் ஆண்டாளுக்காகவே நீராட்ட உற்சவம் அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு தலைக்காப்பு பண்ணி தலைக்காப்புல இருந்து அவளுக்கு நீரா அதே கூடிய கேசத்துடனேயே அபிஷேகம் செய்வார்கள். அதுதான் அந்த நீராட்ட உற்சவம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட உற்சவம் எல்லாம் நடக்குது. சோ மார்கழி மாசத்துல அதிகாலையில எழுந்து நீராட்டி பெருமாளுக்கு திருப்பாவை சேவித்து அவருக்கான சைவத்துல இருக்கவா திருவெம்பாவை சேவிப்பா. நான் சைவத்தை விட்டுருங்க, வைஷ்ணவத்துக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். வைஷ்ணவத்துல பெருமாளுக்கு திருப்பாவை சேவிப்பா, வாரணம்மாயிரம் சேவிப்பா, அது இல்ல நாச்சியார் திருமொழிகள் சேவிப்பதும் சில பேருக்கு வழக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் நம்ம வந்து பெருமாளுக்கு சேவிக்கலாம். என்னென்ன நம்ம நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, நம்மளால முடிஞ்சதை, நம்ம வீட்டுல பழம் இருந்தா பழம் வைக்கலாம், ஏதாவது செஞ்சு உங்களால பெருமாளுக்கு படைக்க முடியுமான்னு தாராளமா படைக்கலாம். எப்படி இந்த விரதம் இருப்பது, இந்த திருப்பாவை நோன் பண்ற சில பேர் வந்து காப்பு கட்டி விரதம் இருக்கிறதுன்னு ஒரு வழக்கம் இருக்கு. இந்த 30 நாள் வந்து காப்பு கட்டி விரதம் இருக்கிறதும் இருக்காங்க. சில பேர் வந்து காப்பெல்லாம் இல்ல காலங்காத்தால், ஆனா அது நான் இது
பெருமாள் கோயிலுக்கு போய் ஃபர்ஸ்ட் நாள் விரதத்தை தொடங்கி எல்லா நாளுமே காலையில திருவாராதனை முடிச்சுட்டு பெருமாள் கோயிலுக்கு போய் சுவாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இங்க வருவாங்க, திருப்பாவை பாராயணம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி விரதம் இருக்கலாம். இந்த 30 நாளுமே அதே மாதிரி பால் தயிர் நெய் போன்ற வெண்ணெய் அந்த மாதிரி இருக்கிற பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இது இந்த இந்த பொருட்கள்லாம் இந்த விரதம் இருக்கவங்க வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா இது நம்ம சயின்டிபிக்கா பார்த்தா பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா சளி பிடிக்கும் ஆக்சுவலி சில பொருட்கள் எல்லாமே. அப்படின்ற பட்சத்துல இதெல்லாம் நம்ம இந்த மாசம் நம்ம மார்கழி மாசம்ன்றது வந்து பனி நிறைந்த மாதம். சோ இந்த மாதிரி டைம்ல நம்ம இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு இந்த சளி அது கபம் கட்டுறது அது மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும், ஹெல்த் இஷ்யூஸ் வரும்ன்றதால அந்த காலத்துல பெரியவர்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு சொல்லி வச்சாங்க. நம்முடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கவிதார்க்கிக சிம்ஹம் வேதாந்த தேசிகர் அவர் இயற்றிய கோதா ஸ்துதியில் கூறுகிறார் இவ்வாறு. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாக்ஷாத் ஷமாம் கருணயாம் கமலாமி வாந்தியாம் கோதாமனன்யை சரணம் சரணம் பிரபத்யே. அவ்வாறு விஷ்ணு சித்தனுடைய குலநந்தன கல்பவல்லியாகவும் ரங்கராஜனுக்கு உரியவளாகவும் சாக்ஷாத் ஷமாம் கருணை கமலாமி வாண்யாம் ஸ்ரீ மகாலட்சுமியின் ரூபமாகவே திகழக்கூடிய கோதையின் பாதங்களை சரணம் அடைகிறேன் என அவர் பாடுகிறார். அப்படிப்பட்ட கோதை பிராட்டி அளித்தது இந்த திருப்பாவை என்னும் இந்த 30 பாசுரங்கள். ஆண்டவனையே தன் அன்பால் ஆண்டதால் அவள் ஆண்டாள் என்னும் திருநாமம் பெற்றாள் அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட இந்த கோதை பிராட்டி அருளிய இந்த 30 பாசுரங்கள் தான் இந்த திருப்பாவை அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். வேதம் அனைத்திற்கும் வித்து அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த திருப்பாவை. ஒரு சின்ன கதையே இருக்கு. ஒரு ஆச்சாரியன் ஒருத்தவரை பார்த்து கேட்கிறார், ஒரு அடியவரை பார்த்து கேட்கிறார், ஏன்பா உனக்கு வேதம்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். அப்ப அவர் சொல்றா, எனக்கு வேதம் தெரியாது, சரி பிரபந்தம் தெரியுமா தெரியாது, சரி திருவாராதனம் தெரியுமா தெரியாது, அப்ப என்னதான் உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கிறார். திருப்பாவை தெரியும் அப்படின்னா, 30 திருப்பாவை தெரியுமா, தெரியும், அப்பனா நீ வேதம் கட்டுறதுக்கு சமம் தானே அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வு நடந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட வேதத்திற்கு இணையாக போற்றப்படும் வேதமே அது வேதத்திற்கும் வித்தாக இருக்கக்கூடிய இந்த திருப்பாவை, தமிழில் இயற்றப்பட்ட இந்த தமிழில் இருக்கக்கூடிய இந்த பாவைகள் 30ஐயும் இந்த 30 நாள் நம்ம சேவிக்கிறோம். சரி, இந்த திருப்பாவையை நம்ம எப்படி சேவிக்கலாம் அப்படின்னு கேட்டா, இந்த 30 நாள் இந்த 30 திருப்பாவை நம்ம சேவிக்கிறோம். நீங்க கேட்கலாம், என்ன 30 நாள் 30 திருப்பாவை, அதாவது 29 நாள் சரியா சொன்ன 29 நாள் இந்த 30 திருப்பாவை எப்படி? இந்த ஒவ்வொரு நாளும் அன்னைக்கான தேதிக்குரிய அன்னைக்கான திருப்பாவைய 3 முறை அந்த திருப்பாவையும் மீதி திருப்பாவை அப்படியே லைனா நம்ம சேவிச்சு தரும். இப்ப மார்கழி 1ஆம் தேதி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாள், அந்த பாசுரத்தை 3 தடவையும் மீதி இருக்கக்கூடிய திருப்பாவை அப்படியே லைனா 2ஆம் நாள் ஓங்கி உலக, அது 3ஆம் நாள் ஓங்கி உலகந்த உத்தமன் பேர் பாடி, அது 3 தடவை அப்படியே லைனா அப்படியே அந்த அணிக்கான திருப்பாவையும் 3 தடவையும் மீதி திருப்பாவை லைனா அப்படியே நம்ம சேவிச்சு வருவோம் அப்படின்றது தான் இந்த திருப்பாவை சேவிக்கிறதுக்கான முறை. கடைசி நாள் 29ஆம் நாள் அன்று இந்த கடைசி மீதம் 2 திருப்பாவை இருக்கும் இல்லையா, சிற்றஞ்சிருக்காலே வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை, இந்த திருப்பாவை ஒரே நாள்லயே 3 தடவை மத்த திருப்பாவையோட சேர்த்து நம்ம வந்து சேவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிதான் இந்த திருப்பாவை நோன்பில் இந்த திருப்பாவை சேவிக்கும் முறை அப்படின்னு சொல்லுவோம். இதை முடிந்து வாரணம்மாயிரம் சேவிக்கிறது உண்டு. நாச்சியார் திருமொழி சில பேருக்கு சேவிக்கும் வழக்கம் இருந்தால் அதை சேவிக்கலாம். சில பேர் கோதாஸ்துதி இப்ப சொன்ன இல்லையா, இது சேவிக்கலாம். பூசுக்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு, அதுவும் சேவிக்கிறது வழக்கம் இருக்கு. யார் யாருக்கு என்ன சேவிக்கணும்னு அவங்களுக்கு மனசார இருந்து அவங்க சேவிக்கணும்னு தோணுதோ அதை சேவிங்க. முக்கியமா நம்ம சேவிக்க வேண்டியது இந்த திருப்பாவையும் வாரணமாயிரமும் முக்கியமா நம்ம சேவிக்கிறது உண்டு. இதை இந்த விரதம் எதுக்காக இருப்பது அப்படின்னு கேட்கலாம். இந்த விரதமானது கல்யாணம் ஆகாத ஆண் பெண் இருப்பாளருமே அவங்க வந்து இருக்கலாம். அவங்க எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்டா, காலங்காத்தால எழுந்திருச்சு குளிச்சுட்டு நீராட்டம், நார்மலா நான் சொன்ன நீராட்டம் இருந்துட்டு
பெருமாளுக்காக திருப்பாவை பாராயணம் பண்றது அதெல்லாம் பண்ணலாம். கூட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஒரு விளக்கு, இதுக்காக பெரிய விளக்குலாம் நம்ம எடுக்கிறதால நார்மலா ஒரு விளக்கு, அதுல மஞ்சள் நூல் போட்டு விளக்கேற்றலாம். நெய் நெய் தீபம் இருந்தா நெய் தீபம், இல்லனா நெய் தீபம் வந்து பெஸ்ட் என கேட்டா நெய் தீபத்துல மஞ்சள் நூல் போட்டு விளக்கேற்றுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நார்மலா நம்மளுக்கு இருக்கிற திரி வச்சு பெருமாளுக்காக நெய் தீபம் ஏத்திட்டு வரலாம். எது இல்லைன்னா நல்ல அது நல்ல நெய்லயோ விளக்கேத்தலாம் அப்படின்றது இந்த மாசம் அது காலையில இது எல்லாமே பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணணும். அதுக்கு அடுத்ததா குழந்தை பேர் இல்லாதவர்களும் இந்த விரதம் இருக்கலாம். இந்த விரதம் இருக்கிறவங்க குழந்தை பேர் இல்லாதவர்கள் ஒரு அரச மரம் கூடிய இடத்துல வந்து சைவத்துல இது வந்து பண்றது உண்டு, வைஷ்ணவத்துல எனக்கு தெரியல. சைவத்துல இது மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, அரச மரத்து கீழே இருக்க பிள்ளையாருக்கு இந்த 30 நாள்ல விரதம் இருந்து அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணியோ இல்லைன்னா வந்து அந்த மரத்தை சுத்தி வந்தோ அதுக்கு அந்த விரதத்தை செய்வாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு குழந்தை பேர் பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா அரச மரத்துல இருந்து அந்த டைம்ல வர அந்த அந்த அதிகாலையில வர அந்த காத்து அந்த ஆக்சிஜன் விஷயம் வந்து நமக்கு வந்து கருத்தடிக்கிறதுக்கு ரொம்ப உதவுது சொல்லி அந்த காலத்துல வந்து சாஸ்திரங்களும் இருக்கு, அது வந்து சயின்டிபிக்கலாவும் இருக்கு, அதனால இதை செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம செல்வ செழிப்போடு வீட்டுல மகாலட்சுமியே வந்து தங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கும் இந்த விரதம் இருப்பாங்க. என்னன்னா இது நம்ம அன்றாட செய்யற ஒரு விஷயம் தான் இதுல நம்ம செய்ய போறோம். என்னன்னா நம்ம காலையிலேயே சீக்கிரமா செய்வோம். இந்த மார்கழி மாசம்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, வாசல்ல வண்ண வண்ண கோலங்கள் போடுவாங்க, அதுக்கப்புறம் விளக்கேத்தி வைப்பாங்க, சாம்பிராணி தூபம் கமழ பெருமாளுக்கு வந்து திருவாராதனம் பண்ணுவாங்க. இதேதான் பண்ண போறோம். காலையில ஏந்திரிச்சு நல்லா அழகா பெருசா அது பெருசாவோ இல்ல சின்னதாவோ உங்களுக்கு பிடிச்ச அழகா ஒரு கோலம் போட்டு அதுக்கு வந்து அது நடுவுல விளக்கேத்தியோ இல்லைன்னா அது சைட்லயோ விளக்கேத்தியோ நீங்க வச்சுட்டு சாம்பிராணி தீபம் அது சாம்பிராணி தூப தீப ஆராதனையோட பெருமாளை வந்து வணங்கும் பொழுது வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாவித நோய்கள் ஏதோ ஒரு கஷ்டம் இல்லைன்னா வந்து செல்வம் தங்க மாட்டேங்குது அப்படின்றது எல்லாமே நீங்கி எல்லா கஷ்டங்களும் நீங்கி நமக்கே ஒரு ஆத்ம அமைதியும் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் நம்ம வீட்டுல கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ அப்படி ஆண்டாள் நாச்சியாரே இந்த விரதத்தை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவளோட திருப்பாவையில வந்து சொல்றா. அவளோட திருப்பாவையில லைன்ஸ் இருக்கு என்னன்னா, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதனை செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயவும் பிக்ஷையும் மாந்தனை கை காட்டி உயுமாறன்றி உகந்தேலோர் எம்பாவாய். தானங்களில் சிறந்தது அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளவு விரதம் இருந்தாலும் சரி, எவ்வளவு பூஜை பண்ணாலும் சரி, எவ்வளவு நம்ம வந்து நம்ம உற்சவம் பண்ணாலும் சரி, இல்ல என்ன நம்ம செஞ்சாலும் சரி, இன்னொருத்தவங்க வயிறார சாப்பிட்ற அளவு நம்ம அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது நம்ம உணவளித்தாதான் அந்த பூஜை முழுமையாகும் அப்படின்றது என்னுடைய கருத்து. சோ அதனால இந்த மார்கழி மாசம் இருக்கிறவங்க உங்களால முடிஞ்சத தானத்தில் சிறந்த அந்த அன்னதானத்தை உங்களால முடிஞ்ச அளவு ஏதாவது அது கொஞ்சமாவது செஞ்சு ஒருத்தவங்களோட பசிய போக்குற அளவுக்காவது இந்த அன்னதானம் செய்யுங்க. இந்த மார்கழி மாசம் 30 நாள் விரதம் இருக்கீங்க. இந்த 30 நாள் விரதம் இருக்கும் பொழுது நம்ம இந்த தானம் நம்ம செஞ்சோம்னா பெருமாள் மட்டும் இல்ல, நம்மள எவ்வளவு தேவர்கள் மட்டும் இல்ல, எவ்வளவு பேர் நம்மள வாழ்த்துவாங்க. பசியில இருக்கிற அவங்க நம்மள வந்து வாழ்த்தி நம்மளுக்கு இந்த இது நம்மளுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஒரு விஷஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றதால இந்த மார்கழி மாசத்துல அதே மாதிரி அன்னதானம் செய்வதும் ரொம்ப விசேஷம் ஆக்சுவலி. சோ உங்களால முடிஞ்சதை நீங்க செஞ்சோ இல்லைன்னா வந்து வாங்கியோ இன்னொருத்தவங்களுக்கு ஒரு அன்னதானம் செய்யுங்க. இந்த மார்கழி மாச விரதத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொன்னு என்னன்னா கூடாரவல்லி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மார்கழி மாதம் 30 நாளுமே நம்ம வந்து நெய் பால் எதுவுமே இல்லாம நம்ம இந்த விரதம் இருக்கோம். இந்த இந்த மார்கழி மாசத்துல 25வது நாள் அப்படின்னு வரப்ப அது வந்து கூடாரவல்லி உற்சவம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்றது வந்து அந்த கூடாரவல்லி உற்சவத்தனக்கு பெருமாளுக்கு வந்து கோவில்கள்ல 100 தடா 101 தடா 500 தடா 1000 தடா அப்படின்னு சொல்லி சக்கர பொங்கல் வந்து அல்லது அக்கார வடிசல் செஞ்சு படைக்கிறது உண்டு. நம்மளால அதை முடியல அப்படின்னா நம்ம வீட்லயே வந்து நம்ம வந்து சக்கர பொங்கல் ஏதாவது ஒரு நம்மளுக்கு நம்மளால முடிஞ்சதோ நம்ம செஞ்சு நம்ம பெருமாளுக்கு வந்து அன்னைக்கு படைக்கலாம். அது விசேஷம் அப்படின்றது இந்த கூடாரவல்லி உற்சவம் அப்படின்னு சொல்லி மார்கழி மாசத்துல இந்த 25வது பாசுரம் சேமிக்கும் போது, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தாகும் தன்னை பாடி பறைக்கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடும் புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வழியே தோடையே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிபார கூடியிருந்து குளிர்ந்ததேலோர் எம்பாவாய். அந்த அந்த அதுக்கு சமர்ப்பிக்கப்படுகிற அந்த சக்கர பொங்கல் நான் வந்து அந்த 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 பிரசாதம் எப்படி இருக்கணும்னா மூடனை பெய்து முழங்கை வழிவார அப்படின்ற அளவு நெய் வந்து இருக்கணுமா அப்படின்னு ஆண்டாள் பாடுறா. ஆனா நம்மளுடைய சௌகரியத்துக்கு நம்மளால என்ன முடியுமோ அதை நம்ம வந்து பெருமாளுக்கு வந்து அன்னைக்கு
நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்றது தான் அன்னைக்கு வந்து விசேஷம் ஆக்சுவலி. சோ இந்த கூடாரவல்லி உற்சவம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்றோம். 30 நாள் நம்ம விரதம் இருந்துட்டோம். இந்த விரதத்தை நம்ம எப்படி முடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்கழி மாசம் 29 நாள், இந்த 29ஆம் நாள் முடிவுல கோவில்கள்ல வந்து ஆண்டாள் திருக்கல்யாணம் நடக்கிறது வந்து, சில கோவில்ல ஆண்டாள் சேர்த்தி நடக்கிறது உண்டு. அந்த திருக்கல்யாணம் பார்த்தோ இல்ல அந்த சேர்த்தியில கலந்து கொண்டோ நம்ம வந்து இந்த விரதத்தை வந்து முடிக்கலாம். அதுக்கு அடுத்த நாள் நம்மளுக்கு வந்து தைப்பொங்கல் வருது. அந்த தைப்பொங்கல் அன்னைக்கு நம்ம நார்மலா இந்த காப்பு எல்லாமே கழட்டிட்டோம், இல்லைன்னா நம்ம வந்து கோவில்களுக்கு போய் இந்த விரதத்தை முடிக்கலாம் அப்படின்றது இந்த மார்கழி மாசத்துடைய இந்த 30 நாள் விரதம். அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாச விரதத்துல நம்ம வந்து நீங்க யாரும் தவற விடாதீங்க. இது நல்ல காலம் ஆக்சுவலி திருவாராதனம் செய்யறதுக்கும் பெருமாள் கிட்ட போய் சரணடைகிறதுக்கும் அவரை பத்தி எல்லாமே நம்ம வந்து அவர்கிட்ட நம்ம போய் சேர்றதுக்கான நல்ல ஒரு காலம், நல்ல திருவாராதனத்துக்கான காலம். அப்படிப்பட்ட இந்த காலத்துல பெருமாளை பத்தி நினைச்சு ஜபம் தபம் இல்லைன்னா யோகம் இல்ல எந்த விஷயம் செஞ்சாலும் நம்மளுக்கு கை கூடும். அதே மாதிரி எந்த பிரார்த்தனை இந்த காலத்துல காலையில ஏந்திரிச்சு நம்ம செய்யணும் ஆக்சுவலி இந்த மாதிரி செய்யும் பொழுது நமக்கு வந்து எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படுது அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாசத்துல நம்மளுடைய கிரகாலயத்துல அன்புக்கினியன் பேரருளாளனுடைய ஸ்ரீ பிரேம நிலைய கிரகாலயத்துல இங்க நம்ம வந்து திருப்பாவையுடைய 30 பாசுரங்களும் ஒவ்வொரு நாளும் பெருமாளுடைய ஒவ்வொரு அலங்காரத்துல நம்ம வந்து சேவிக்க போறோம். அப்படிப்பட்ட இந்த கைங்கரியத்துல நீங்களும் இந்த யூடியூப்ல வந்து பாருங்க, நான் இதுல பதிவேற்றம் கொடுப்பேன். ஒவ்வொரு நாளும் அந்தந்த பாசுரத்துக்கு ஏற்றா போல் ஒரு ஒரு அது ஒவ்வொரு அலங்காரமும் நம்ம வந்து சேவிக்க போறோம் இந்த மாசத்துல. வைகுண்ட ஏகாதேசி அதே மாதிரி நமக்கு வந்து 13ஆம் தேதி அன்னைக்கு வருது, அது தெளிவா கொடுக்கறேன். அதே மாதிரி வைகுண்ட ஏகாதேசிக்கான பதிவும் உங்களுக்கு வரும். அது வந்து அடுத்த மாதம் வரக்கூடிய 13ஆம் தேதி, அதாவது மார்கழி 29ஆம் நாள் அன்று வைகுண்ட ஏகாதேசி அப்படின்னு இந்த வருஷம் அமையப்பட்டிருக்கு. நமக்கு நம்மளுடைய கிரகாலயத்துல நம்ம அதைதான் நம்ம வந்து கொண்டாட போறோம். கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும்போர், சோதிமணி மாடம் தோன்றும் ஊர், நீதியால் நல்ல பக்தர் வாழும்போர், நான்மறைகள் ஓதும் ஊர், வில்லிபுத்தூர் வேதக்கோனூர், பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும், வேதம் அனைத்திற்கும் வித்தாகும், கோதை தமிழ் ஐந்தும் அறியாத மானுடரை வையம் சுமப்பது வம்பு, திருவாடி பூரத்து ஜெகதுதித்தால் வாழியே, திருப்பாவை 30ம் செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே, பெரும்போத்தூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 ஐத்தாள் வாழியே, உயிர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரம் திருமல்லி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர் கோதை மலர் பாதங்கள் வாழியவே என்னும் பூமி பிராட்டியின் அபராவதாரமாக விளங்கும் ஆண்டாள் நாச்சியாரின் பேரன்பு நமக்குள்ளும் பொழியட்டுமாக என அன்புக்கினியனை பிரார்த்திப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.